இந்த ஆர்காட் ரோடு லேண்ட் இந்த கிட்டத்தட்ட 12,000 சதுரடி இப்போ பாத்தீங்கன்னா சதுரடி போடுறாங்க. அப்போ 1.3 ஏக்கர்ஸ் நீங்க பார்க்கலாம், 57,000 சதுரடினா அதுவே ஒரு 68 கோடி 70 கோடி கைட்லைன் வேல்யூவே வந்துருது. அப்ப அந்த மாதிரி ஒரு லேண்டை கொண்டு போய் ராதாபுரம் திருநெல்வேலி நைலார் நாகேந்திரம் நமக்கு தெரியும், திருநெல்வேலி எம்எல்ஏ, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ராதாபுரம் சப்ரிஸ்டர் ஆபீஸ்ல போய் நைனார் நாகேந்திரனுடைய மகன் நைனார் பாலாஜிக்கு நாங்க இதை விற்க போறோம். சென்னையில இருந்து திருநெல்வேலி போயிருச்சு ஃபைல். திருநெல்வேலியில வந்து ஏன் சேல் அக்ரிமெண்ட்டுக்கு வர, நீ திருநெல்வேலி அங்க இருக்க பக்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்ப இது ரெண்டுமே இவங்க பண்ணாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 46 கோடி ரூபாய்க்கு நைனார் பாலாஜி இதை வாங்கி கொள்கிறார். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆவணம் வருதுங்க. ஒரு சப் ரிஜிஸ்டர் என்ன பார்க்கும், நீ ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்க, உன் பேர்ல பட்டா இருக்கா, உன் பேர்ல தான் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கா, இவ்வளவு இத முதல்ல பார்க்கணும். ஓகே, டிஜிட்டல் இந்தியால நீங்க வந்து எல்லாரும் கார்டு யூஸ் பண்ணும் இது பண்ணணும்லாம் சொல்றீங்க பிஜேபியில, ஆனா 50 லட்சம் ரூபாய் கேஷாவே வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறதாக ஆவணத்துல சொல்றாங்க. பேர்ல ஒரு லேண்ட் இருக்குன்னா யாரோ ஒருத்தர் வேற ஏதோ சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் உங்க லேண்ட வேற ஒருத்தருக்கு விற்க முடியும். இதுதான் இது சொல்லுது மக்களுக்கு, காமன் சிட்டிசன்ஸ்க்கு என்னன்னா எங்களுடைய நம்மளுடைய எந்த நிலமும் சேஃப் கிடையாது இன்னைக்கு அப்படிங்கறது தான் இதை காட்டுது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். நேற்று அறப்போர் இயக்கத்தை சார்ந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். பிஜேபியின் சிட்டிங் எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜி 100 கோடி ரூபாய்க்கான சொத்தை அபகரித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு வெளிவந்தவுடன் ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு சர்ச்சையாக பேசக்கூடிய இந்த விஷயத்தை பல்வேறு நபர்கள் இரண்டு தரப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரனுடைய மகனை பார்த்து கேட்கும் போது என்னிடம் அனைத்து டாக்குமெண்ட்ஸுமே இருக்கிறது, நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்று கூறுகிறார். ஆனால் ஜெயராம் அவர்களை இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போது பல்வேறு ஊழல்கள் வெளிப்படையாக தெரிய வருகிறது. நேரடியாக ஜெயராம் சாரிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள் சார், வணக்கம். 100 கோடி ரூபாய் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் வேறொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் திருநெல்வேலியில் போய் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறது, இதுவே ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. என்ன நடந்தது, ஒட்டுமொத்த விஷயத்தை கொஞ்சம் நீங்க விளக்கலாம் சார். இது வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஆர்காடு சாலையில நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு 1.3 ஏக்கர்ஸ்ல லேண்ட், அங்க ஃப்ரண்ட்ல ஏதோ கடைகள் மாதிரி இருக்கு, பின்னாடி வந்து ஒரு பெரிய வேகன்ட் பிளாட். இப்ப இந்த இடமானது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 70-80 வருஷமாகவே இந்த நிலம் வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளாடிய ஒரு நிலமா டிஸ்பியூட்டட் லேண்ட்னு சொல்லலாம். அண்டு யாரோ ஒருவர் பேர்ல பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது இருக்கு. 2006 சரஸ்வதி அப்படிங்கிறவங்க பேர்ல பட்டா இருந்திருக்கு, அதுல இருந்து சுந்தர மகாலிங்கம் வசந்தா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க பேர்ல பட்டா இருக்கு. அதுக்கு பிறகு 2008 வேற ஒருத்தங்க கௌரியம்மாளுங்கிறவங்க ஒரு அதே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் விருகம்பாக்கம் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ஒரு பார்ட்டிஷன் டீட போட்டுறாங்க. அப்ப அந்த சுந்தர மகாலிங்கம் வசந்தா வந்து அந்த கௌரியம்மாள் போட்ட பார்ட்டிஷன் டீட் தவறானது, எங்க லேண்டு நாங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்றோம், ஒரு அவங்க ஒரு வேல்யூ காமிச்சா 5.25 கோடியோ நோக்கி காமிச்சு, அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து. 2008 இவங்க பார்ட்டிஷன் டீடு போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கேஸும் போட்டு இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ளையான கேஸ் வந்து இன்னி வரைக்கும் சிட்டிசிவில் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து என்று கொடுக்கிறாரு. இந்த இளையராஜா அப்படிங்கிறவர் யாரு யார் அப்படிங்கிறது தெரியல. இங்க அவர் வந்து மதுரை, அது அவர் அவருக்கான பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்றாரு June 2022. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நிலம், அந்த நிலம் சொக்கி குளத்துல கிட்டத்தட்ட 1.8 ஏக்கர் அளவிற்கு இருக்கக்கூடிய நிலத்தை வேற ஒரு விருதுநகர்ல போய் பவர் ஆஃப் அட்டானி, விருதுநகர்ல திருநெல்வேலியில போய் ஒரு பவர் ஆஃப் அட்டானியை போட்டுட்டு அதுக்கு பிறகு திண்டுக்கல் பழனியில இருக்கக்கூடிய வடமதுரை சப்ரிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு அந்த இளையராஜா அப்படிங்கிற நபர் அவருடைய மனைவி கிட்டேயே எனக்கு குடும்பத்துக்கு காசு இல்லைன்னு சொல்லி மனைவி கிட்டேயே அடமானம் வைக்கிறாரு அந்த டாக்குமெண்ட்.
நீங்க குடும்பத்துக்கு காசு இல்லைன்னா மனைவி கிட்டதான் கேப்பீங்க, இல்ல மனைவிக்கு கொடுப்பீங்க, மனைவி கிட்டயே அந்த டாக்குமெண்ட், அதாவது வேற நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க ஒரு கோயில் நடத்தர். அப்படிதான் தெரியுது, அதாவது இதுல இருந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஐஜி ஜூன் 2022 அவர் அந்த இளையராஜா பண்ண இத குறிப்பிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நிலத்தை இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, செய்யறதுக்கு முன்னாடி அந்த சப் ரிஜிஸ்ட்ரஸ் எல்லாம் யாரு இது முதல்ல அரசு நிலமா கோயில் நிலமா நீதிமன்ற தடை இருக்கா வக்ஃப் போர்டு நிலமா இதெல்லாம் பார்த்துதான் பண்ணிருக்கணும். ரெண்டாவது ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்கிறத கொண்டு போய் இன்னொரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல செய்ய முடியாது. செக்ஷன் 28 படி ரெண்டு சொத்துக்கள் வெவ்வேறு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருந்ததுன்னு சொன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஓனரானு செக் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனே செய்யணும். அதுலயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்போ இந்த சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இப்போ பள்ளிக்கரணையில ஏற்கனவே அந்த மாதிரிதான் செஞ்சாங்க, 66 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை கொண்டு போய் ராயபுரம் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மோடஸ் ஆபரண்டியாக ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்குள்ள நடக்குது. வேற எங்கேயோ இருக்கிற பெரிய லேண்டு கவர்மெண்ட் லேண்டு இல்ல வேற ஒருத்தர் பிரைவேட் லேண்டை கொண்டு வந்து வேற யாரோ சம்பந்தமே இல்லாத ஒருவர் வேற இடத்துல கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம எந்த விதமான அடையாளமும் அவர்கள் காட்டுவதில்லை. நோ ப்ரூஃப் ஃபார் தட் டாக்குமெண்ட். ப்ரூஃப் அவங்க ரெடி பண்ணுவாங்க, சம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம், பட் அந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ கிரியேட் பண்ணி இதெல்லாம் எங்களுதுதான் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப இதே மாதிரி மதுரையில இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி யாருமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஐஜி 29/6/2022 சர்க்குலர் போட்ட உடனே அப்பவாது அந்த இளையராஜாவை அவங்க கைது பண்ணி பண்ணிருக்கணும், அவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு ஓப்பனாங்கிறதே சொல்லியிருக்கிறாரு ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன். ஜூலை 2022 இந்த ஆர்காட் ரோடு லேண்ட் இந்த கிட்டத்தட்ட 12,000 சதுரடி இப்போ பாத்தீங்கன்னா 12,000 சதுரடி போடுறாங்க. அப்போ 1.3 ஏக்கர்ஸ் நீங்க பாக்கலாம், 57,000 சதுரடினா அதுவே ஒரு 68 கோடி 70 கோடி கைட்லைன் வேல்யூவே வந்துருது. அப்ப மார்க்கெட் ரேட் என்னங்கறத நீங்க யோசிச்சு பாக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு லேண்டை கொண்டு போய் ராதாபுரம் திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் நமக்கு தெரியும், திருநெல்வேலி எம்எல்ஏ, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ராதாபுரம் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜிக்கு நாங்க இதை விற்க போறோம், இந்த இளையராஜா என்ன கிளைம் பண்றாருன்னா நான் வந்து ஜெயேந்திர ஓரா அப்படிங்கிறவருடைய பவர் ஏஜென்ட். ஜெயேந்திர ஓரா அப்படிங்கிறவரு குலாப் தாஸ் நாராயண் தாசோடைய பேரன். இந்த நிலம் வந்து குலாப் தாஸ் நாராயண் தாசோட லேண்டு தான். இது 1930களில் குலாப் தாஸ் வந்து கிராமணி அப்படிங்கிறவருக்கு பணம் கொடுத்தாரு, கொஞ்சம் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கல அந்த கிராமணிங்கிற நபர், திரும்ப கொடுக்காததுனால இந்த நிலத்தை வந்து ஒரு சூட்டு போட்டு செங்கல்பட்டு கோர்ட்ல கோபால் தாஸ் நாராயண் தாஸ்க்கு அலாட் ஆயிடுச்சு. அதுல வழி வந்த ஜெயேந்திர ஓரா தான் இது. கோபால் தாஸ் வந்து நாராயண் தாஸ் கோபால் தாஸ் 1946 இறந்து போயிட்டாரு. இறந்ததுக்கான சான்று இது, மகாராஷ்டிரால வந்து அவருடைய டெத் சர்டிபிகேட் இருக்கு எங்களுக்கு மகாராஷ்டிரால இறந்து போனதுக்கு உண்மையிலேயே அப்படின்னு இதெல்லாம் கொண்டு வந்து இவருடைய பேர்ல இந்த நிலம் இருந்திருக்கா, இவர் பேர்ல நிலம் இருந்ததா தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆவணம் இருக்கு, அவங்க வந்து 1930களில் ஒரு அந்த இதுல அட்டாச்மெண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அப்போ ஒரு சூட்டோடைய அட்டாச்மெண்ட் ஒன்னு வைக்கிறாங்க 1930களில்னு. அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒண்ணு இருந்ததா இல்ல அது உண்மைதானா இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டாவது வந்து 1946 அவர் இறந்ததா, இவங்க மகாராஷ்டிராவின் டெத் சர்டிபிகேட் எடுத்துட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியில அதே குலாப் தாஸ் நாராயண் தாஸ் வந்து 1944 May 18 இறந்ததுக்கான டெத் சர்டிபிகேட் இங்க ஒண்ணு இருக்கு. ஓ, டெத் சர்டிபிகேட் சென்னை கார்பரேஷன் ரெண்டு டெத் சர்டிபிகேட் ரெண்டு வாடி இறந்திருக்காரு அவரு. 1944 சென்னையிலயும் 1946 மகாராஷ்டிராலையும் இறந்து போயிருக்கிறாரு. ரெண்டு டெத் சர்டிபிகேட் இருக்கு. இப்போ இவங்க வந்து 1946 இறந்தாங்க இந்த மாதிரி சொல்லி இப்படி எடுத்துட்டு வரும்போது இதெல்லாம் விடுங்க, ஏன்னா இது யாருடைய நலம் நம்ம யாருக்குமே தெரியல. ஒரு ஆவணம் வருதுங்க, ஒரு சப் ரிஜிஸ்டர் என்ன பாக்கணும், ஒரு சப் ரிஜிஸ்டர் சரி நீ ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், உன் பேர்ல பட்டா இருக்கா, உன் பேர்லதான் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கா, இவ்வளவு இத முதல்ல பாக்கணும். இப்ப அவங்க பாக்குறாங்க பட்டா வந்து சுந்தர மகாலிங்கம் வசந்தா பேர்ல பட்டா இருக்கு. அப்ப அங்க இருக்கிற அந்த சரணமாரியப்பன்ற சப் ரிஜிஸ்டர் என்ன பண்ணிருக்கணும், ஏப்பா உன் பேர்ல பட்டாவே இல்ல, உன் பேர்ல முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க சுந்தரமாலையும் வசந்தா பேர்ல, நீ எப்படிப்பா இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும்,
நீ முதல்ல உந்துதான் அப்படின்னு சொன்ன நீ முதல்ல அந்த கோர்ட்ல போய் அதெல்லாம் சரி இது பண்ணிட்டு நீ அப்புறம் உந்துதான் சொல்லி எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லலாம். ரெண்டாவது அவங்க என்ன சொல்லணும், ஏன்பா இது விருகம் பாக்கலான்ட்டு இங்க ஏன் வர, சென்னையில இருந்து திருநெல்வேலி போயிருச்சு ஃபைல், திருநெல்வேலியில வந்து ஏன் சேல் அக்ரிமெண்ட்டுக்கு வர, நீ திருநெல்வேலி விருகம் பாக்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்ப இது ரெண்டுமே இவங்க பண்ணாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 46 கோடி ரூபாய்க்கு நயினார் பாலாஜி இதை வாங்கி கொள்கிறார். நயினார் பாலாஜி அப்படிங்கிறது எப்படி மேபி அந்த டைம்ல, அந்த டைம்ல 8000 இருந்தது நினைக்கிறேன் லாஸ்ட் இயர், இப்ப இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் மேபி அந்த கைட்லைன் வேல்யூ அளவுக்கு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல எக்ஸாக்டா எனக்கு தெரியல, கைட்லைன் வேல்யூ கால்குலேட் பண்ணாதான் தெரியும். நீங்க சொன்ன 46 கோடி ரூபாய்னு போட்டுட்டு 2.5 கோடி ரூபாய் அவர் வந்து முன்பணமாக கொடுத்துள்ளார். அந்த நயினார் பாலாஜியும் பிஜேபியில அவர் யூத் விங்ல ஏதோ வைஸ் பிரசிடென்டாவோன்னு இருக்காரு இருக்கிறாரு அந்த மாதிரி முன்பணமாக கொடுத்துள்ளார். அந்த 2.5 கோடி ரூபாயில வந்து 50 லட்சம் கேஷாவே கொடுத்துருக்கிறாரு அவர் நயினார் பாலாஜி. டிஜிட்டல் இந்தியால நீங்க வந்து எல்லாரும் கார்டை யூஸ் பண்ணும் இது பண்ணும்லாம் சொல்றீங்க பிஜேபியில, ஆனா 50 லட்சம் ரூபாய் கேஷாவே வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறதாக ஆவணத்துல சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுத்து நயினார் பாலாஜி கொடுத்து இந்த நிலத்தை வந்து ரிஜிஸ்டர் செய்யறாங்க July 23, 2022. யோசிச்சு பாருங்க, அப்பதான் அந்த ஜூன் மாசம் தான் சர்க்குலர் அனுப்புறாரு. இதை பண்ணாதீங்கன்னு எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார், எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், எல்லா டிஐஜிக்கும் அனுப்பியிருக்கிறாரு ஐஜி. அப்படி இருந்தா அடுத்த மாசமே இப்ப இங்க இருந்து இவ்வளவு பெரிய லேண்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த இளையராஜா என்ன பண்றாரு, அந்த பிரசன்டேஷன் கொடுக்குறாரு இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல கொடுக்குற அன்னைக்கு லோக்கலா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டை வாங்கிட்டு அதோட சேர்த்து 1 லட்ச ரூபாய் என் லேண்ட் இங்க ராதாபுரத்துல இருக்கு, சென்னையில இருக்கிறது இதுவும் என் லேண்டு தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான எந்த ஆவணமும் இப்ப இவர் லேண்டு தான், அவங்க என்ன லீகல் பேக்கிங் வைக்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து எங்க எங்களுதுதான் சொல்லி ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, ஒரு அட்வொகேட் வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த லீகல் ஒப்பீனியனை வந்து வச்சு அதை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இவங்க ரெஜிஸ்ட்ரேஷனை செஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாசம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு பட்டா, அதுக்கு பிறகு சேல் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாசம் குலாப் தாஸ் நாராயண் தாஸ் பேர்ல பட்டா வந்து கொடுத்துடுறாங்க. இப்போ முதல்ல பட்டா வரும், அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது ஃபர்ஸ்ட் சேல் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 75 வருடத்திற்கு முன்பு இறந்த குலாப் தாஸ் நாராயண் தாஸ் பேர்ல பட்டா வழங்கப்படுகிறது. இப்ப ஜெயேந்திர ஓராதான் நீங்க சொல்ற மாதிரி ஜெயேந்திர ஓராதான் இன்னைக்குன்னா ஜெயேந்திர ஓரா பேர்ல இருந்து பட்டா கொடுத்துருப்பாங்க, லீகல் இவர் தான் லீகல் இதுன்னு சொல்லிட்டு அவர் குலாப் தாஸ் நாராயண் தாஸ் பேர்ல மாற்றப்படுகிறது. அப்போ இது என்னன்னா இன்னைக்கு தொடர்ந்து இது போன்று இப்ப இதுல வந்து பல கேள்விகள் என்ன எழும்புது அப்படின்னா, ரொம்ப முக்கியமா ஒரு காமன் மேனா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு, உங்க லேண்டு உங்க பேர்ல இருக்கு. இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, உங்க பேர்ல ஒரு லேண்ட் இருக்குன்னா யாரோ ஒருத்தர் வேற ஏதோ சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல போய் உங்க லேண்ட வேற ஒருத்தருக்கு விற்க முடியும், இதுதான் இது சொல்லுது. Then what is the credibility of a registrar office? நீங்க வந்து இப்போ இந்த லேண்ட் ஒருவேளை உண்மையிலேயே குலாப் தாஸ் நாராயண் தாஸ் தான் கூட இருக்கலாம், ஒருவேளை இவங்க ஒரு உண்மையிலேயே கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு கிளைம் சொல்றாங்க நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இது உண்மையா கூட இருக்கட்டும், ஜெயேந்திர ஓரா தான் உண்மையிலேயே இதுனா இருக்கட்டும், அப்ப கூட நீங்க என்ன சொல்லிருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல, ஏப்ப வேற ஒருத்தர் பேர்ல பட்டா இருக்கு, நீ கோர்ட்டுக்கு போய் எல்லாம் சரி பண்ணிட்டு நீ பட்டா வேற ஒருத்தர் உன் பேர்ல மாத்திட்டு நீ எல்லாம் சரி பண்ணிட்டு ஜெயேந்திர ஓரா பேர்ல பட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வா, நீ தான் பவர் ஆஃப் அட்டானி, அந்த பவர் ஆஃப் அட்டானி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி இதோட இதை அட்டாச் பண்ண, இவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண மேலே காமிக்க கூட காமிச்சிடலாம், பட் பாயிண்ட் என்னன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ஷூர் பண்ணிட்டு தானே நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு பண்ணணும். அப்ப இதுதான் ஃபண்டமெண்டல் க்வெஸ்சனா நான் பாக்குறேன். இதுல இதுல எழுப்புற ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களுக்கு, காமன் சிட்டிசன்ஸ்க்கு என்னன்னா, எங்களுடைய நம்மளுடைய எந்த நிலமும் சேஃப் கிடையாது இன்னைக்கு அப்படிங்கறது தான் இதை காட்டுது. யார் வேணா எங்க வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த லேண்ட் ஓனர்ஸ்களுக்கு இந்த விஷயம் இப்ப தெரிய வந்தது. இந்த லேண்ட் எந்த யார் லேண்ட் ஓனர்னே நமக்கு தெரியாதே, இப்ப இதான் பிரச்சனை. ஃபைனலா லாஸ்ட் யார் பேர்ல அந்த பட்டா இருக்கு, லாஸ்ட் இப்ப அந்த சுந்தர மகாலிங்கம் வசந்தா அவங்க பேர்ல, இவங்களுக்கு எப்ப தெரிஞ்சது, இவங்களுக்கு வந்து இது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றீங்களா? ஆமா, இப்ப அது நீதிமன்றத்துல அந்த கௌரியம்மாளோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சூட் அதுல போயிட்டு இருக்கு.
பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு அவங்க என்ன லீகலா ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அவங்க மேபி அதை ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்குள்ள போய் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் கேன்சல் பண்ண சொல்லி, அதெல்லாம் நடந்திருக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு வந்து அந்த ஆவணங்கள்லாம் நம்ம கிட்ட இல்ல. அவங்க என்ன போய் ஃபைட் பண்ணாங்களா அவங்களோட மீட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ பாயிண்ட் என்னன்னா இந்த இதோடைய ஓனர்ஷிப் பத்தி ஆல்ரெடி சூட் வந்து ஐ திங்க் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு, சிட்டி சிவில் கோர்ட்ல அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. சோ அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு நேரத்துலதான் இந்த மாதிரி ஒண்ணு இங்க நடக்குது. பாலாஜி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க எல்லாமே லீகலா தான் பண்ணியிருக்கோம், எங்கள்கிட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கிறது, எங்க வேணாலும் நாங்க காட்டுவோம் அப்படின்னு அவர் பதில கொடுத்திருக்காரு. அது இது வந்து அப்பட்டமான ஒரு வயலேஷன், அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் வந்து மேபி அவர் சொல்ற கிளைம் கூட, இது வந்து எங்களோட இவருடைய ஜெயந்திரவராவோட லேண்டுங்கிற கிளைம் கூட அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். நான் அதுக்குள்ள இவர் தான் ஓனர் அவர் தான் ஓனருங்கிறதுக்கு நம்ம போக கூட தேவையில்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது பட்டா யார் பேர்ல இருக்கணும், இதுதான் க்வெஸ்சன். பட்டா வந்து உங்க பேர்ல இருக்கா இருந்ததா? ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேற ஒருத்தர் பேர்ல இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை கேன்சல் பண்ணாம உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷனே செய்ய முடியாது. இதுக்கு பேர் தான் டபுள் டாக்குமெண்டேஷன். ஒவ்வொருத்தரும் போய் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் வந்து அது போயிட்டே இருக்கும். அப்போ சப்ரிஜிஸ்டருடைய ரோல் என்ன, எப்படிவா பண்ண முடியும்? முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் சுந்தரமகாலிக்கும் வசந்தா பேர்ல தான் நடந்திருக்கு 2006, அவங்க பேர்ல தான் பட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் மேனகா கிட்ட, அந்த சப்ரிஜிஸ்டர் வந்து மேனகா கிட்ட அனுப்புறாரு, இங்க இருக்கிற விருகம்பாக்கம் சப்ரிஜிஸ்டர் கிட்ட அனுப்புறாரு. அவங்க ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, இந்த நிலத்தை வந்து மெட்ரோ ரயில் அக்வயர் பண்றதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க 2021. அவங்க வந்து அவங்க மெட்ரோ ரயில் போட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி அனுப்புறாங்க. அந்த மெட்ரோ ரயில் இதில் இந்த 47 பிளாக், அந்த 36 பிளாக் நம்பர்ல 47 டவுன் சர்வே நம்பர்ல இந்த லேண்டு வசந்தா சுந்தர மாலிங்கம் பேர்ல இருக்கு, இதை நாங்க அக்வயர் பண்ண போறோம் தெளிவாக இருக்கு. அப்ப இதுல மேபி அவங்க ஃபுல் போர்ஷனா பாதி அவங்களுடைய பேர் தான் இருக்கு, கரண்ட் அவங்க பேர்ல தான் இருக்கு. மேனகா இங்க இருந்து அனுப்புறாங்க. பட்டா இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிருக்கிறதுல அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸா பட்டா வந்து வைப்பாங்க, சப்ரிஜிஸ்டார் வச்சாகணும், அதை வச்சிருக்கிறாரு. அந்த பட்டாலையும் சுந்தரமகாலிங்க வசந்தா பேர் தான் இருக்கு. ஓகே சார், இந்த அட்டாச்மெண்ட்லயே அப்ப இந்த சேல் அக்ரிமெண்ட் சரவண மாரியப்பன் பண்ணதுல அவர் கையெழுத்து போட்டு அதோட அட்டாச் பண்ணதுலயே இவங்க பேர் தான் இருக்கு. அப்போ இதுதான் கேள்வியா இருக்கு நமக்கு. சார், இந்த பிரச்சனையில சிக்கினால் பாலாஜி மட்டும் சிக்குவாரா, நயனார் நாகேந்திரன் மட்டும் சிக்குவாரா, அல்ல பல அரசு அதிகாரிகளும் சிக்குவார்களா? இல்ல, இதுல நிறைய அரசு அதிகாரிகளும் சுத்துவாங்க. இதுல நயனார் நாகேந்திரன் அவருடைய அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி தான், எம்எல்ஏங்கிற அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி தான் இப்ப இங்க பண்றதுக்கு முதல் அங்க போய் வந்து பண்ண வைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அவர்களுடைய பிரஷருக்காக அவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் இங்கு. பட் ரொம்ப ஃபண்டமெண்டலா இது வந்து அந்த சப்ரிஜிஸ்டர் சரவண மாரியப்பன்ற சப்ரிஜிஸ்டர் வந்து இதை என்டர்டெய்னிங் முதல்ல பிரசன்டேஷனுக்கே வாங்கியிருக்க கூடாது இந்த டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மேனகாவும் இங்க இருக்கிற லேண்ட் எப்படிங்க அங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அது பண்ண முடியாது, இந்த மாதிரி வேற ஒருத்தர் பேர்ல பட்டா இருக்கு பண்ணக்கூடாதுன்னு இவங்களும் சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். இவங்களும் சைலண்டா அனுப்புறாங்க, வெறும்ன அவர் கேட்டாரு கைட்லைன் வேல்யூ மட்டும் நான் அனுப்புறேன், இதை மட்டும் அனுப்புறேன்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்களுக்கும் தெரிஞ்சு அதை வந்து சொல்லல. அப்ப இது எல்லாமே இவங்க எல்லாருக்கும் தெரிந்துதான் இந்த ஒரு வேலை நடக்குது. இங்க லோக்கல் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இதே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தா நியூஸ் வெளியே போகும், எல்லாருக்கும் தெரிய வரும், அப்ப இங்க பண்றது கஷ்டமாயிடும் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம வேற எங்கேயோ கொண்டு போய் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சப்ரிஜிஸ்டாருக்கு வந்து பொறுப்பாக்குறாங்க. க்வெஸ்டின் என்னன்னா, 3 மாசத்துக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் வந்து 100% ஆடிட் பண்ணும். ஆடிட் 100% ஆடிட்னும் போது கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து அவங்க பார்த்திருக்கணும். அப்ப அவங்க பார்த்து இந்த குவெரி ரைஸ் பண்ணாம ஏன் இருந்தாங்க, அப்படி ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்ன, ஒருவேளை பண்ணியிருந்தாங்க நமக்கு வெளியிலேருந்து நமக்கு தெரியாது, உள்ள பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதன் மீது ஏன் ஆக்ஷன் எடுத்து கேன்சல் பண்ணல இதை, இந்த டாக்குமெண்ட்டை செஞ்சவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து உங்களுக்கு இதுல வந்து வருது. ஸோ இவங்க எல்லாருமே ஆக்ஷனுக்கு உள்ளாக்கப்படும். சொத்து யார் பேரில் இருக்கிறதோ, யாருக்கு அவர் வித்தார்களோ என்கிற கேள்வியை தாண்டி, எந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் மீது பல்வேறு விதமான கேள்விகள் எழும்புகிறது. விதிமுறைகளை மீறி இந்த டாக்குமெண்ட்ஸ் பதிவிடப்பட்டிருக்கிறது, இதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது
எந்த விதமான அட்ரஸும் இல்லாமல், எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் யாரோ ஒரு நபர் வந்து உங்களுடைய சொத்து என்னுடைய சொத்து தான் என்று எழுதி வாங்கி கொள்ளும் போது எந்த அரசு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டுமோ அந்த அரசு அதிகாரிகளை இது போன்ற தில்லுமுள்ளான வேலையை பார்க்கும்போது உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி அச்சம் வருகிறது. இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ ஆழமாக தைரியமாக வெளியே கொண்டு வந்து இதை பற்றி விளக்கமும் கொடுத்ததுக்காக மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.